Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா நிறைய பேருக்கு வந்து ஹேர்ல வந்து பொடுகு நிறைய இருக்கும். சோ அது போகிறதுக்கு என்ன பண்ணனும்? அது எதனால வருது? ஹோம்மேடா அது என்ன போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொடுகு எதனால வருது அப்படின்னா ஹேர் வந்து வாஷ் பண்ணாமல் இருக்கிறது, அப்புறம் வந்து ஆயில் வந்து தலையிலே வச்சுட்டு அப்படியே விடுறது. ஸோ அதனால வந்து பொடுகு வருது. ஸோ தலையில் உள்ள நம்ம உடம்புல வந்து ஆயில் வந்து செப்பரேட் ஆகி வருதுல்ல, ஸோ அதே மாதிரி தான் தலையிலையும் வந்து ஆயில் வந்து வரும். அந்த ஆயில் வந்து க்ளீன் பண்ண நீங்கள் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணல அப்படின்னா தலையிலே அது படிஞ்சு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிரும். ஸோ அதுதான் பொடுகு. அது வந்து சில ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது சரி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப எக்ஸெப்ட் ஆகி போகாது, ரொம்ப அதிகமாகாது. ஸோ அப்படி பண்ணலை அப்படின்னீங்கன்னா அது ஃபுல்லாக தலைக்கு புருவத்துக்கு அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நிறைய பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேரில் வந்து ஆயில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி ஆயில் இருந்துக்கிட்டே இருந்தாலும் பொடுகு வரும். அண்ட் வந்து நீங்கள் ஒன் டே தலை குளிச்சுட்டு மறுநாள் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஹேரில் நம்ம தலையில் உள்ள இந்த ஆயில் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகி அது உள்ள லேயராக ஃபார்ம் ஆகுறதுனால தான் அந்த பொடுகு வருது. ஸோ அது போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணுறது இல்லாமல் நல்லா ட்ரை ஆக்க விடுங்க, ஈரத்தோடு வைக்காதீங்க, நல்லா ட்ரை ஆக்க விடுங்க. அண்ட் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே அந்த ஹீட்டுக்கு வந்து எல்லாம் அதனால தான் ஹீட்டுக்கு வந்து நிறைய ஆயில் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால சூடு கம்மியாகும், உடம்புல உள்ள பாடி ஹீட் வந்து கம்மியாகும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அண்ட் வந்து வீட்லேயே அது வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்லர் அப்படி போனீங்கன்னா வந்து ஒன் சிட்டிங் டூ சிட்டிங் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒன் சிட்டிங்க்கு 1200 கிட்ட வாங்குவாங்க. ஸோ அதுக்கு பதில் நம்ம வீட்லேயே சரி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை நான் எப்படி ஹேர்லேருந்து ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹோம்மேடாக உள்ள ப்ராடக்ட்டை வச்சு அதை அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹேரை வந்து உச்சி எடுத்துக்கோங்க. உச்சி எடுத்துகிட்டு இந்த இடத்துல சீப்பை வச்சு இந்த இடத்துல இப்படி இப்படி எடுத்தாலே ஹேரில் அந்த ஸ்கேல்ப்பில் உள்ளது வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுவீங்களே. ஸோ டெய்லியும் நீங்கள் எல்லா உச்சி எடுக்கிற எல்லா இடத்துலையும் இப்படி இப்படி எடுத்து விடு. இந்த இடத்துல இப்படி எடுத்து விடுங்க. எடுத்து இப்படி ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து எடுத்து இருக்கலாம். இப்படி எடுத்து விடுங்க. ஸோ இப்படி ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து எடுத்து அந்த மாதிரி தலையில் உள்ள அந்த டேண்ட்ரஃபை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஹோம் மேட் ப்ராடக்ட் என்னென்னா தயிர் அப்புறம் லெமன் அது கூட வந்து வேப்பிலை வந்து ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூணுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நல்ல காட்டன் எடுத்து காட்டனில் முக்கிய எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது காட்டன் எடுத்து மறுபடியும் ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து அதில் வந்து ஸ்பாஞ்சை வச்சு இப்படி ஒத்தி எடுங்க. ஸோ அது வந்து ஸ்கேல்ப்பில் வந்து டைரெக்டாக படணும். ஸ்கேல்ப்பில் டைரெக்டாக பட்டால் தான் அந்த பொடுகு வந்து சரியாகும். ஸோ வந்து ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அல்லது ஒன் ஹவர் வந்து அப்படியே விட்டுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் எப்போலாம் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போலாம் ட்ரை பண்ணுங்கள் இது. அண்ட் செகண்ட் ரெமெடி என்னதுன்னா புதினாவோட ஜூஸ் இருக்குல்ல, புதினா ஜூஸும் தயிர் அண்ட் லெமன் மூணும் ஆட் பண்ணிக்கிட்டு அதை வந்து சேம் மெத்தட் தான் ஸ்பாஞ்சு வச்சு அந்த இது அந்த எந்த இடத்துல இப்படி வகைடு எடுத்து அதில் வந்து நல்லா ஸ்பாஞ்சு வச்சு தலையில் கரெக்ட் டைரெக்டாக ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி ஒத்தி ஒத்தி எடுங்க. அப்புறம் ஃபுல்லாக நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா கையை வச்சு மசாஜ் கொடுங்க.
நல்லா அப்படி மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஒரு 1 hour அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்படி வந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்க, இந்த ரெண்டு ரெமெடியில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க, மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து வெறும் இது இருக்குல்ல, வேப்ப பூ இருக்குல்ல, பூவை வந்து நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. அது கூட வந்து இது சின்ன வெங்காயோட சாறு அதையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்கால்ப்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 15 minutes ஊற வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை ஒருத்தர் இந்த மூணையும் வந்து மாற்றி மாற்றி நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே தலையில் உள்ள டேண்ட்ரஃப் வந்து கிளியர் ஆகும். ஸோ இதேமாரி நிறைய டிப்ஸ் வந்து முன்னாடி ப்ரீவியஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது வீடியோ வந்து உங்களுக்கு சஜஷன் ஏதாவது இருந்தது உங்களுக்கு போ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லது இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே கொடுத்துருக்கேன், ஸோ அதில் வந்து டிஎம் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் அமைக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனடியாக நான் உங்களுக்கு செய்வேன்.